வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பாட்டி பாவாடை தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேங்க. ஃப்ரீல் பாவாடை தான் பாட்டி இது. அதுக்கு என்னென்ன அளவுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. பாட்டி பாவாடை என்கிட்ட இல்லை, அதனால் நானாக ஒரு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி எடுத்துக்கோங்க. மினிமம் பாட்டி பாவாடைனா 2 மீட்டர் கிளாத்தாவது வேணுங்க. 2 மீட்டர் கிளாத்தாவது வேணும். ஹைட்டு பாருங்கள், நானே ஓரளவாக போட்டிருக்கேன் பாட்டிக்கு. எங்கள் பாட்டிக்கு தெரியும் எனக்கு, அதனால் போட்டிருக்கேன். 34 இன்ச்சு ஹைட்டு, 2 இன்ச்சு ப்ளஸ் சேர்த்து 36. இந்த 2 இன்ச் எதுக்குன்னா, கீழே 1.5 இன்ச் ஃபோல்ட் பண்ணுவோம், மேலே அந்த நாடா வச்சு அடிக்கும் போது 1/2 இன்ச்சு போயிடும், அதுக்காகவும். இது வந்து அகலம், டோட்டல் அகலம், கீழ் சுற்றளவில் எடுக்கணும் அகலம். கீழ்பாட்டு நம்ம பாவாடை இடுப்புலேருந்து கீழே வருது இல்லைங்களா, அதில் எடுக்கணும் அகலம். இது வந்து 4 மடிச்சு போட்டால் உங்களுக்கு 25 வரும், டபுளாக இருந்தால் 50 வரும். இது வந்து இடுப்போட அகலம், 18 + 2 சேர்த்து 20 எடுத்திருக்கேன். 4 மடிச்சு போட்டால் இப்படி உங்களுக்கு கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் மேலே ஃப்ரீட் பிடிக்கிறதுக்கும் தான் வேலை. நாடா கயிறு இப்படி தொங்கும் இந்த இடத்துல வி. இது வந்து சும்மா நான் உங்களுக்கு ஷேப்புக்காக அந்த மாதிரி டாட் போட்டிருக்கேன், இந்தாண்டியோ அந்தாண்டியோ. ஆனால் இது கட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் ஸ்கொயராக தான் இருக்கும் இதில் துணி. இங்கே நாம் மேலே தான் ஃப்ரீட் பிடிச்சி துணி இடுப்புக்கு தகுந்தாப்படி சுருக்கிக்கணும், கீழே சுற்றளவு அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் நான் இதுக்கு எப்படி கட் பண்ணுறது கிளாத்துங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது காடா துணிங்க. நான் சொன்ன மாதிரி 2 மீட்டராவது வேணும் இன்ஸ்கர்ட்டுக்கு, அவங்களுக்கு பாட்டி மாதிரி இன்ஸ்கர்ட் அடிக்கிறதுக்கு. எனக்கு இது 1.5 தான் இருக்குதுங்க, 1.80 தான் இருக்குது. ஒரு டபுள் லேயர் 160 இருக்குதுங்க, 1 மீட்டர் 60 பாயிண்ட் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. நான் இதில் வந்து லென்த் இருக்கிறதுனால லென்த்தை பார்த்து கட் பண்ணி அதை சைடில் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதை 4 மடிச்சுக்குவோம். 4 மடிச்சு போட்டோம். இப்போ நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைங்கிறத பார்த்துக்குவோம். நமக்கு 36 ரைட்டு, 34 + 2 இப்போ இந்த மார்க்கில் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இந்தாண்ட சைடில் வச்சு அடிச்சுக்கணும் 10th இதுக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். ப்ளவுஸுங்கிற சாரி இன்ஸ்கர்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை இங்கே பாருங்கள், இங்கே வச்சு ஜாயின் போட்டுக்கணும். ஒரு லேயர் வருதுங்க இதில் கொஞ்சம், இதே ஹைட்டுக்கு கட் பண்ணிக்குவோம் நம்ம. பாருங்கள், நான் இந்த பீஸ்லேயே மேலே வெட்டினதையே வச்சு பார்த்தேங்க. ஆனால் எனக்கு வந்து அகலத்துக்கு 10th பட்சத்துக்கு இதை விட்டுட்டு வேறு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பீஸாக. வேறு ஒரு பீஸ் எடுத்து இதே ஹைட்டு வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இதில் 1.5 மீட்டர் இருக்குது, இதில் 1.5 மீட்டர் இருக்குது. அப்போ ரெண்டும் சேரும்போது 2 மீட்டர் வருது இல்லைங்களா, போதும் அகலம். இப்போ ஹைட்டு பார்த்து அகலம் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஜாயிண்ட் அடிச்சுக்கணும், இதோட இதை வச்சு ஜாயிண்ட் அடிச்சுட்டு நம்ம ஃப்ளீட் பிடிக்க வேண்டியது தாங்க. அதை நான் அடிக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. மேலே இடுப்புக்கு நாடா வேணும் இல்லைங்களா, அதுக்கு இதில் கட் பண்ணிக்குவோம். ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க நாடா. ஒன்று 10th இன்ச்சுங்க, இன்னொன்று வேணும், கட் பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக வந்து நாடா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு நாடு போட முடியும் பாட்டிக்கு, அதுக்காக தான். பாருங்கள், இந்த அளவுக்கு 3 இன்ச்சு சைஸில் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு இடுப்புக்கு இவ்வளோ போனாலும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது நாட் போட்டுக்குவாங்க. இது மாதிரி நம்ம எந்த ஒரு துணியாக இருந்தாலும் 10th ஆகாமல் போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறமை வேணுங்க. வீடியோஸ் பார்க்கும்போது நான் நீட்டாக பார்த்துக்கோங்க. துணி வாங்கிட்டு வந்துட்டு பத்தலையேன்னு கவலைப்பட வேண்டாம்.
அதை வச்சு அது கூட நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 மீட்டர் தான் நான் இருந்துச்சு ஒரு துணி, அதை வச்சு மேலே இருக்கிறத வச்சு ஜாயின் பண்ணலான்னா அகலம் பத்தல் அப்பவும். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இழுப்பு பட்டிக்கு வெட்டி வெட்டுறதுக்கு அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மீட்டர் எடுத்து அதுக்கு தகுந்தாப்படி ஹைட் பார்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்படி வராத பட்சத்துக்கு தான் நம்ம அடுத்த துணிக்கு போகணும். அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாட்டி இன்ஸ்கர்ட் கட் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக ஸ்கொயராக வெட்டுறது தாங்க பாட்டி, ஹைட்டு அகலமாக பார்த்து வெட்டினா தீஞ்சு. செக்கர்ட் ஃப்ளீட் பிடிச்சி கீழே பட்டி மடித்து நட வச்சா தீந்துது. ஈஸி மெத்தடுங்க இது. இது தைக்கிறத அப்புறமா நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.